எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னதுன்னா முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது இன்னும் நல்ல சுவையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், செஞ்சு சமைச்சு பாருங்கள். முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தியானது, அயன் சக்தி உள்ளது. குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முருங்கைக்கீரை 1/2 கப்பு, துவரம் பருப்பு 1/4 கப்பு, வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லை பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 நறுக்கியது. சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 50 கிராம் அப்படி எடுத்துக்கங்க. அப்புறம் தக்காளி 1 எடுத்துங்க, பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 10 பல் எடுத்துங்க, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுக்கணும், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கொஞ்சம். முதல்ல நம்ம அதற்கடுத்தது தாளிப்பதற்கு என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூனு, கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் 1/2 டீஸ்பூனு, 4-5 மிளகு, இப்போ அதற்கடுத்தது பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, வரமிளகாய் 3 இல்லைன்னா 4, கருவேப்பிலை கொஞ்சம். முதல்ல நம்ம துவரம் பருப்பை நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் வைக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கணும். குக்கரில் துவரம் பருப்பு வைக்கும் போது ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் 10 பல் பூண்டு அதில் போடணும், கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடணும், அதற்கடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கணும், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்குங்க. அந்த விசிலில் வர வாசமே தனியாக இருக்கும். இது பருப்பை நீங்கள் இதை பார்த்தாலே செம்ம வாசம் பார்க்கும் போதே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். நீங்கள் அந்த குக்கர் விசிலை திறக்கும் போதே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். அடுத்துக்கடுத்து புளியை நீரில் அவர் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் என்றைக்குமே புளியை ஊற வைக்கணும். லைட்டை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு அந்த சாறை எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு வாணலி எடுத்து அடுப்பில் வைக்கணும். வாணலியோ இல்லை எது நம்ம குழம்பு செய்கிற சட்டியோ எதை எடுத்தோ அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சவனை கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். தாளிச்சுட்டு 2 பல் பூண்டை நல்லா நசிச்சு அந்த கடுகு காஞ்சி முடிச்சு வெடிச்சிருது பார்த்தீங்களா, கடுகு உளுத்தம் பருப்பு, அப்போ இந்த பூண்டை போடணும். நசுக்கி வச்சிருக்கோல அந்த பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், 2 வரமிளகாய் இல்லைனா 3 வரமிளகாய் அதில் போடணும், ஒரு கொஞ்சோண்டு மிளகு போடணும். இது போட்டுட்டு நீங்கள் நின்று பாருங்கள், செம்ம வாசமாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், உங்களுக்கே அது தெரியும். அது போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதில் போட்டுட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு 1 இல்லைன்னா 2 தக்காளி நல்லா நறுக்கி வச்சு, நல்லா சின்னதாக நறுக்கி அதில் நல்லா வணக்கணும். வணங்கி நல்லா ஸ்மாஷ் ஆன பிறகு அதில் நம்ம கீரையை நல்லா கழுகி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையும் போடணும். அதில் ஒரு பச்சை மிளகாவும் போட்டால் வாசமாக இருக்கும். அது போட்டு நல்லா வணக்கணும். ஓரளவு நல்லா வணங்கின பிறகு நமக்கே தெரியும் கீரை நல்லா வணங்கிருச்சு அப்படிங்கும் போது இந்த புளிசாறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த புளி கரைசலை லைட்டாக ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வேக வச்சுள்ள பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லாவே குக்கரில் விசில் விட்டுருக்கோல்ல, நல்லாவே கடையவே தேவையில்ல, அது கடைஞ்ச மாதிரியே இருக்கும். நல்லா அது கிண்டி அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டால் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைட்டாக பெருங்காயத்தூள் அதில் தூவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க. செம்ம வாசமான சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இது குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது, எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடலாம். இது மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும். தேங்க்யூ.